الله أكبر الله أكبر பேரன் பிற்கும் பேர் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் நம் மீது நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக என்னுடைய சலாத்தினை சமர்ப்பணம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்து. இந்த உலகில் படைத்து பரிபாலித்து நம்மை வெளிக்கொண்டு வந்த அல்லாஹ் தன்னை எப்படி வணங்கச் சொல்கின்றானோ, அதற்கு அடுத்து இந்த உலகிலே வருவதற்கு காரணமாக இருந்த பெற்றோர்களை பற்றியும் அல்லாஹ், அடுத்ததாக நீ அவர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லித் தருகின்றார். தன்னை வணங்கியதற்கு பிறகு அடுத்து நீ யாருக்கு உபகாரியாக இருக்க வேண்டும், யாருக்கு நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் இடத்திலே அல்லாஹ் அந்த வசனத்தை அற்புதமாக கொண்டு வருகின்றான். உன்னுடைய இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்று நாம் உங்களுக்கு விதித்திருக்கின்றோம், வணித்திருக்கின்றோம், அல்ல விதித்திருக்கின்றோம், கடமையாக்கி இருக்கின்றோம். அவனை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணக்கத்திற்குரியவனாக எடுத்துக் கொள்ளக் கூடாது. அடுத்து சொல்லுகின்றான், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரியாக இருங்கள், நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருங்கள். வயதான காலங்களில் உங்கள் வீட்டில் அவ்விருவர்களில் ஒருவரோ அல்லது அவ்விருவருமோ இருக்கின்ற ஒரு நிலை ஏற்படுமானால், ஃபலா தகுல் லஹுமா உஃபிம் வலா தன்ஹர்ஹுமா, அவர்களிடத்திலே முகச்சுளிப்பை நீங்கள் காட்டக்கூடாது. அவர்களை விரட்டுவதோ அவர்களை தள்ளினில் என்று சொல்லுவதோ கூடாது. மாறாக குல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களுக்கு நீங்கள் கண்ணியமான நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அடுத்து சொல்லுகின்றான், வஃபிது லஹுமா ஜனாஹ ஸுல்லி மினர் ரஹ்மா, பணிவு என்ற இறக்கையை நீங்கள் அவர்களுக்காக வேண்டி தாழ்த்த வேண்டும். அவர்களை கருணை கண்கொண்டு பார்க்க வேண்டும். வகுர் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, எல்லாம் முடிந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், யா அல்லாஹ், சிறுவயதில் சிறுபிராயத்தில் என்னை அவர்கள் எப்படி இரக்கத்தோடு வளர்த்தார்களோ, கருணையோடு பரிபாலித்தார்களோ, அதுபோன்று வயது முதிர்ந்த காலத்திலும் அவர்களை நான் பார்த்து அதன் மூலமாக உன் அருளை பெறுவதற்கு நீ தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. ஒட்டுமொத்தமாக முஃபஸ்ஸிரீன்கள் இதில் இந்த ஆயத்தில் ஆறு கூறுகளை பிரிக்கின்றார்கள். பெற்றோர்களிடத்திலே நீங்கள் எப்படி நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஆறு கூறுகளை இதிலே பிரிக்கின்றார்கள். முதலாவது, வபில் வாலிதை இனியசானா, உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவராக இருங்கள். முதலாவது அல்லாஹ் சொல்கின்ற கட்டளை. இன்றைக்கு அந்த கட்டளை தூக்கி உதாசீனப்படுத்தப்படுகிறது. முதியோர் இல்லங்களில் முஸ்லிம் பெற்றோர்களும் கொண்டு போய் விடப்படுகின்றார்கள். பல நேரங்களில் அவர்கள் தங்களுடைய பிள்ளை வருவான் என்று நினைத்து அங்கேயே அவர்களுடைய மரணம் ஏற்படுகின்றது. சில நேரங்களில் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி அந்த இல்லங்களிலே என்ன அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றதோ, அந்த பூஜை புனஸ்காரங்களோ அல்லது சூரிய வழிபாடுகளோ அல்லது ஜபமாலைகளோ கூறியவர்களாகவே அவர்களுடைய மரணமும் ஏற்படுகிறது. இன்றைய உலகம் ஒரு நவீன உலகம், இயந்திர உலகம், வேகமாக சுழன்று கொண்டிருக்கின்றது. இதில் எங்கு நான் என்னுடைய பெற்றோர்களை பார்ப்பதற்கு நேரம் இருக்கின்றது என்பதாக பிள்ளைகள் அங்கலாய்க்கின்றார்கள். சில நேரங்களில் மிக கவனமாக யார் மிகவும்
நிலை சரியில்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களிடத்திலே தங்களுடைய பெற்றோரை தள்ளிவிட்டு தாங்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்று சகோதரர்களுக்கு மத்தியிலே தங்களுடைய பெற்றோர் யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதாக ஒதுக்கி விடுகின்ற நிலைமையும் இருக்கிறது. இன்றைக்கு உலகில் சர்வசாதாரணமாக இந்த நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார், ஒரு வாலிபர். அவர் வந்து சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பொருட்களை என்னுடைய தந்தை எடுத்து விடுகின்றார். அவருடைய முறை, என்னுடைய பொருட்களை என்னுடைய தந்தை எடுத்து விடுகின்றார். நான் அவரிடத்திலிருந்து திரும்பி வாங்க முடியவில்லை, நான் எப்படி கேட்பது என்னுடைய தந்தையிடத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபரிடத்தில் சொன்னார்கள், நீ போய் உன்னுடைய தந்தையை அழைத்து வா, நீ போய் அவர் கூட்டிட்டு வா. தந்தை அங்கிருந்து வருகிறார். ஒரு அற்புதமான நபிமொழி இது. அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான நபி என்பதற்கு மிக பெரும் ஆதாரமாக இந்த நபிமொழி நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அத்தலாயிலு நுபுவா என்ற நபிமொழி கிரந்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தின் ஆதாரத்திற்கு இந்த ஹதீஸை அவர் சான்றாக கொண்டு வருகின்றார். இமாம் தபரானி தன்னுடைய அவுசத்துல் கபீர் என்ற நூலிலே பதிவு செய்கின்றார்கள். சஹீஹான ஹதீஸ்களினுடைய பட்டியலில் இது இடம்பெறுகிறது. அந்த தந்தை முன்னால், நபி அவர்களுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கின்றார். அப்படி வரும் பொழுது அவருடைய உள்ளத்தில் தன்னுடைய மகனை பற்றி ஏக்க பெருமூச்சு வெளிப்படுகிறது. தன்னுடைய உள்ளத்திலேயே அதை கவிதைகளாக அவர் பாடிக்கொண்டே வருகிறார், வெளியே தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அவர்கள் வந்து நிற்கும் பொழுது, உங்களுடைய மகன் உண்மை பற்றி குறைபட்டு சொல்கின்றாரே, இந்த முறையீடு உண்மையா என்பதாக அவர் கேட்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே கேட்கின்றார்கள். அவர் சொல்லுகின்றார், தன்னுடைய மகனை பார்க்கின்றார். பார்த்துவிட்டு நபி அவர்களிடத்திலே சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், அந்த பணத்தை எல்லாம் என்ன நானா சாப்பிடுகின்றேன், நான் அதை எனக்கு செலவழிக்கின்றேனா அல்லது அவருடைய சொந்த பந்தங்களுக்கு செலவு செய்கின்றேனா என்பதை நீங்கள் கேளுங்கள். இதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தந்தையை இடைமறிக்கின்றார்கள். சரி, அதை விடுங்க, அதை விடுங்க, நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே ஏதோ பாடிக்கொண்டே வந்தீர்களே, அது என்ன சொல்லுங்கள். என்ன அவர் கவிதை பாடினார் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லிவிட்டார். அந்த தந்தை சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உண்மையாகவே நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் தான். நான் பாடிக்கொண்டு வந்தது என்னுடைய வாய்க்கு கூட தெரியாது. நான் பாடி வந்தது என்னுடைய வாய்க்கு கூட தெரியாது, நான் என்னுடைய உள்ளத்தில் தான் பாடினேன். எப்படி உங்களுக்கு தெரிந்தது? அல்லாஹ் எனக்கு அறிவித்து தந்தான், அதை நீங்கள் திரும்ப பாட வேண்டும். நபி அவர்களே ஆசைப்பட்டு கேட்டதல்லவா, நாமும் கேட்க வேண்டும். அது என்ன, அது என்ன கவிதை? அவர் பாட ஆரம்பிக்கின்றார், நான் உன்னை பச்சை குழந்தையாக பார்த்தேன், ஒன்றுமே இயலாதவனாக நான் உன்னை பார்த்தேன், இன்று என் மீதே நீ முறையீடு செய்து வந்து நிற்கின்றாய். இது லைலத்துல் லகத்க பிஸ்ஸுமி லம் அபித் லிஸுக்மிக இல்லா சாஹிரன் தமல்மல். அந்த இரவை நான் நினைத்து பார்க்கின்றேன், நோய் உன்னை ஆட்கொண்டு விட்டது, அந்த நோயின் தாக்கத்தால் நீ சிரமப்படுகின்றாய். உன்னுடைய நோயினால் நான் அந்த இரவு முழுவதும் தூங்கவில்லை. தமல் மலு, நான் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தேன். கன்னி அனல் மத்ரூகு தூன கபில்லதி துரித்த பிஹி தூனி ஃபைனாயதம் தஹ்மலு. தலையை குப்புற கவிழ்த்து கொண்டு என்னுடைய மகனுக்கு இவ்வாறு நேர்ந்து விட்டதே என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன்.
நான் கவிழ்ந்த தலையை ஏன் எடுத்து பார்க்கவில்லை தெரியுமா? என்னுடைய கண்கள் உன்னை நினைத்து நினைத்து அழுது கொண்டே இருந்தது. கண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடியது. தஹாஃபுர் ரதா நஃப்ஸி அலைக வஇன்னஹா லதாலம அன்னல் வக்த அன்னல் மௌத வக்தும் முஅஜ்ஜல். எனக்கு தெரியும் மௌத் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் நேரம் குறிக்கப்பட்டிருக்கின்றது, அந்த நேரத்தில் தான் அது வந்தடையும் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ சாம்பலாய் விடுவாயோ என்று நான் அச்சப்பட்டேன். இந்த நோய் உன்னை எடுத்து போய் விடுமோ என்று நான் அச்சப்பட்டேன். ஃபலம்மா பலக்த சின்ன வல் காயத் அல்லதி இலைஹா மதாமா ஃபீஹா உமர். அந்த நேரம் வந்தது. நீ வளர்ந்து பெரியவனானாய், நீ வாலிபனாக மாறி சம்பாதிக்க ஆரம்பித்தாய், உன்னிடமிருந்து சில உபகாரங்கள் எனக்கு கிடைக்கும் என்று ஆதரவு வைத்த நேரம் வந்தது. ஜால்த ஜஸாயி ஹில்லதன் வ ஃபலாலதன் கன்னக்கல் முத கன்னக்கல் முன்இமுல் முதஃபல்லல். ஆனால் அந்த நேரத்திலே ஏதோ நீ எனக்கு உபகாரம் செய்து விட்டதை போன்று இங்கு வந்து முறையிட்டுக் கொண்டிருக்கின்றாய். என்ன செய்வது? கடைசியாக அந்த கவிதையை அவர் இப்படி முடிக்கின்றார். ஒரு அண்டை வீட்டுக்காரன் கூட தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனுக்கு எப்படி நடந்து கொள்வானோ அதை விட மோசமாக நீ என்னோடு நடந்து கொள்கின்றாய். இதைத்தான் யா ரசூலல்லாஹ் நான் பாடி வந்தேன். எல்லா பெற்றோர்களினுடைய நிலையும் இதுதான். அவர் பாடி முடித்தார். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த மகனை பார்த்து, அந்த உமாலுக்க அபிக்க, உன்னுடைய பொருள் மட்டுமல்ல நீயும் உன்னுடைய பொருள் எல்லாமே உன்னுடைய தகப்பனுக்கு தான், உனக்கு இல்லை என்று. இன்றும் அதுதான், நாம் சம்பாதித்தவைகள் நம்முடைய பெற்றோருக்கானதுதான். ஆனால் அந்த பெற்றோர்கள் இன்று நிராதரமாக விடப்படுகின்ற ஒரு சூழல். அந்த பெற்றோர் யாரிடத்திலாவது போய் இருந்து கொள்வார்களா, நம்மை தொந்தரவு செய்யாமல் இருப்பார்களா என்ற நிலைமை மனிதனுக்கு வாய்த்து விட்டது. அப்படி அவன் நினைக்கின்றான். அந்த நேரம் எப்படி இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரம் எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு மனிதர் வந்து சொல்லுகின்றார், ஒரு சஹாபி. ஹதீஸில் வருகிறது, ஜாஹு ரஜுல், ஒரு மனிதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார். வந்தவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்னலி இம்ராத்தன், எனக்கு ஒரு மனைவி இருக்கின்றார். வ இன்ன உம்மி தஅமுருனி பித்தலாக்ஹா, என்னுடைய தாய் அவரை தலாக்கு விட வேண்டும் என்று என்னிடத்திலே ஏவுகின்றார். நான் என்ன செய்வது? சில இடங்களிலே தந்தை என்று வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்தான் உன்னுடைய சொர்க்கத்தின் தலைவாசல், நீ அதை வைக்க வேண்டும் என்று நினைத்தால் வைத்துக்கொள், பாலடிக்க வேண்டும் என்று நினைத்தால் பாலடித்துக்கொள். தன்னுடைய மனைவியை தலாக்கு விட வேண்டும் என்று பெற்றோர்கள் சொன்னால் அந்த நேரத்தில் அதை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்ட ஒரு நேரம் இருந்தது. ஆனால் பெற்றோர்கள் அந்த மாதிரி இருந்தார்கள், எடுத்ததுக்கெல்லாம் தலாக் விட சொல்லல. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து சொல்லுகின்றார்கள், நீ உன்னுடைய மனைவியை தலாக்கு விடு என்று சொல்லுகின்றார்கள். அவர் நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், உமர் என்னுடைய மனைவியை தலாக்கு விட சொல்லுகின்றார், அதாவது என்னுடைய தந்தை, நான் என்ன செய்வது? நபி அவர்கள் சொன்னார்கள், அவர் சொன்னால் தலாக்கு விட்டு விடு. ஆனால் எதுக்காக வேண்டி அவர் தலா கூட சொன்னாருங்கிறதுக்கு ஹதீஸில் பின்னால் முஹத்தீஸின் எழுதுகின்றார்கள், நேரம் தவறாமல் சரியாக தொழுகைக்கு வந்து கொண்டிருந்த அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்ததற்கு பிறகு வள்ளியின் பக்கமே வரவில்லை, தாப்பா போட்டதான், அதுக்கு பிறகு அவர் வெளியவே வரல. அதனால அவர் சொல்லிட்டார், இந்த பெண் வேண்டாம், நீ வேறு பெண்ணை முடிச்சுக்க முதல்ல தலா கூட்டுறினார். அந்த காலங்களில், அந்த நேரங்களில் தலா கூடுவதும் மறுமணம் செய்து கொள்வதும் சாதாரண ஒரு நிகழ்வு, அவர்கள் அதை சிம்பிளாக எடுத்துக்கிடுவாங்க. பெற்றோர்களும் அப்படி இருந்தார்கள். அதனால இதை அப்படியே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இங்கு நான் சொல்ல வரவில்லை. உன்னுடைய மனைவியை தலாக்கு விட நம்முடைய பெற்றோர்கள் சொன்ன உடனே தலாக்கு விட வேண்டும், அப்படி அல்ல இதனுடைய கருத்து. அந்த நேரத்தில் பெற்றோர்கள் அப்படி இருந்தார்கள். எதற்கு சொல்லுகின்றேன், மனைவியை தலாக்கு விட வேண்டும் என்று சொல்லும் பொழுது கூட மறுக்காமல் அதற்கு செவிசாய்க்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார். பெற்றோர்களுடைய நிலைமை. எனவேதான் அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான், ஒபில் வாலிதைன் இஹ்சானா, உங்களுடைய தாய் தந்தையரிடத்திலே நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள்.
அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டாவது கூறு, வயதான நேரத்தில் உங்களிடத்திலே அவர்கள் வந்து ஒதுங்கினார். வயதான காலம் அப்பதான் வந்து ஒதுங்குவாங்க, அவங்களால ஒண்ணு முடியல அப்படின்னா தான் வந்து ஒதுங்குவாங்க. அப்படி ஒதுங்கினால் இந்த கல்கிபராகுமாவுமா, இரண்டு பேருமோ தாயும் தந்தையுமோ அல்லது தாயார் மட்டுமோ அல்லது தந்தை மட்டுமோ வந்தால் இது ரொம்ப உச்சகட்டமான வார்த்தை. அல்லாஹ் இங்கு சொல்லுவதனுடைய நோக்கம், முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகின்றார்கள், அவர்களிடத்திலே முகச்சுளிப்பை கூட காட்டக்கூடாது. அவர் அப்படி பண்றாரு, இவர் இப்படி பண்றாரு, எப்ப பார்த்தாலும் தொலை தொலை தொலைன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படிதான் பேசுவாங்க, அப்படிதான் இருப்பாங்க. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், வயதான காலத்தில் வரும் பொழுது நீ முகச்சுளிப்பை கூட கொண்டு வரக்கூடாது. சைத்தான் கொண்டு வந்து மனசுல போடுவான். இல்லை, அந்த தாய் எப்படிப்பட்டவள், உன்னுடைய மல ஜலம் கழிக்கும் பொழுது கூட தன்னுடைய கையில் கிளவுஸ் எல்லாம் போடல. என்னை கூட பெற்றோர்களை பார்க்கும் பொழுது எல்லாரும் கிளவுஸ் போட்டுக்கிட்டாங்க, அந்த நேரத்தில் அந்த தாய் தந்த கிளவுஸ் கூட போடல, தன்னுடைய வெறுங்கையால் உன்னுடைய மலதுவாரத்திலே கழுவி விட்டார். அந்த தந்தை பாட்டிலே சொல்வதை போன்று, உனக்கு நோய் என்றால் அவள் விழித்திருந்தாள், உனக்கு காய்ச்சல் வருமோ உனக்கு சளி பிடித்துக் கொள்ளுமோ என்று அவள் சாப்பிடுவதிலே கவனம் செலுத்தினால் பால் ஊட்டும் பொழுது. நபி அவர்களிடத்திலே வந்து ஒரு மனிதர் கேட்கின்றார், யார் ரசூலல்லா, மிக நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உலகத்திலே யாரை விரும்புகின்றீர்கள், நான் அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தாய். இரண்டாவது முறையும் கேட்கின்றார், பிறகு யார், உன்னுடைய தாய். மூன்றாவது முறையும் கேட்கின்றார், பிறகு யார், உன்னுடைய தாய். நாலாவது முறை கேட்கும் பொழுதுதான் சொன்னார்கள், உன்னுடைய தந்தை. காரணம், அவள் கருவிலே சுமந்து பால் கொடுத்து அந்த காலங்களிலே உன்னை பாதுகாத்து எல்லா நேரமும் தன்னுடைய குழந்தையை வளர்த்து ஆளாக்கியதில் தாய்க்கு முதலிடம் இருக்கிறது. தாய்க்கு முதலிடம் என்றால் தாயை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹால், தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது, ஆனால் சொர்க்கத்தின் வாசல் தந்தை. தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கின்றது, சொர்க்கத்தில் உள்ளே நுழைய வேண்டும் என்றால் தந்தை பணிவிடை செய்ய வேண்டும், தந்தை சொர்க்கத்தின் வாசல். அதனால்தான் சொன்னார்கள் ஹதீஸிலே, நீ நாடினால் அந்த வாசலை வீணாக்கிக் கொள், நீ நாடினால் அந்த வாசலை பாதுகாத்து. அல்லாஹ் அடுத்து மூன்றாவது சொல்கிறான், ஒலா தன்ஹர்ஹுமா, ஒலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்டாதீர்கள் என்று அதற்கு பொருள் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்களை ஒதுங்கினில் என்று கூட சொல்லக்கூடாது, மாறாக ஒகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்திலே நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், நான் ஜிஹாதிற்கு செல்ல வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், உம்முடைய தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கின்றார்களா, இருக்கின்றார்கள், அவர்களுக்கு போய் பணிவிடை செய், ஜிஹாதினுடைய கூலி அங்கே கிடைக்கும் என்றார்கள். பெற்றோர்களை முறையாக பராமரிக்காத மக்களை ஜிஹாதிற்கு கூட நபி அவர்கள் எடுத்துக் கொள்வதற்கு மறுத்து விட்டார்கள். அது ஏழாவது கலிமத்துல்லாஹ் என்பது இந்த ஷரியத்தினுடைய மிக உன்னதமான செயல், அதற்கு கூட அனுமதிக்க முடியும். ஒரு அழகான ஹதீஸ் ஒன்று வருகிறது, மிக அற்புதமான சம்பவம். ஹைபரினுடைய போர்க்களம் முடிந்து நபி அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். யமனில் இருந்து தௌஸ் என்ற குடும்பத்தை சார்ந்த ஒரு கூட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களிலே இஸ்லாத்தை தழுவுவதற்காக வேண்டி வருகிறது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு வாலிபர், இளவயது வாலிபர், அவருடைய வயது 28. அவரே பின்னால் சொல்லுகின்றார், என்னுடைய உள்ளத்திலே இரவும் பகலும் கழிவது மிகவும் சிரமமாக இருந்தது. ஏன் தெரியுமா, இந்த குஃபரான வாழ்க்கையில் எவ்வளவு நாள் இருக்கப் போகின்றோம், சீக்கிரமாக நபி அவர்களுடைய கரத்தை பற்ற வேண்டுமே. அப்படி ஒரு வாலிபர் கரம் பற்றிக் கொள்கின்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். அதற்கு பின்னால் அவர் 47 வருடங்கள் உயிர் வாழ்ந்தார். நபி அவர்களுடைய இறப்பிற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றதற்கு பின்னால் 47 வருடங்கள் உயிர் வாழ்ந்தார். யார் அந்த வாலிபர்,
நபி அவர்கள் சைபர் போரின் பொழுது அவர் இஸ்லாத்தை தழுவுகின்றார். ஏறத்தாழ ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டினுடைய ஆரம்பம். வெறும் 3 வருடங்கள் தான் இந்த சிறப்பை அவர் பெற்றார். நபி அவர்களோடு சேர்ந்திருப்பது, நபி அவர்களோடு சேர்ந்திருக்கின்ற சிறப்பை வெறும் 3 வருடங்கள் தான் அவர் பெற்றுக் கொண்டார். அவர் இஸ்லாத்திலே வந்து விட்டார். அவருடைய தாயார் இஸ்லாத்திற்கு வரவில்லை. யார் என்று நான் சொல்கிறேன், தாயார் இஸ்லாத்திற்கு வரவில்லை. வீட்டிற்கு சென்று முதலாவது அவர் சொல்வது, தன்னுடைய தாயை இஸ்லாத்தின்பால் எப்படியாவது அழைத்து வர வேண்டும் என்று தாயாரிடத்திலே தௌஹீதை பற்றியும் ரிசாலத்தை பற்றியும் ஆகிரத்தை பற்றியும் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் தாயார் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவார்களே தவிர அவரிடத்திலே இஸ்லாத்தை பற்றி கொஞ்சமும் கூட இசைந்து பேச மாட்டார். ஒரு நாள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது தாயினுடைய வாயில் இருந்து நபி அவர்களை பற்றி மிகவும் மோசமான வார்த்தைகள் வெளிவந்துவிட்டது. நபியை பற்றி தவறாக பேசிவிட்டார் தாயார். உயிருக்கு உயிரான நபி, இந்த உலகத்தில் அதை விட வேறொன்றும் எங்களுக்கு இல்லை என்று உயிரை விட மேலாக மதித்தவர்கள் சஹாபாக்கள். ரொம்ப சிரமமா போய்த்தவர்கள் நேர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் இஸ்லாத்தில் வருவதற்கு தாங்கள் துஆ செய்யுங்கள். என்னுடைய தாய் இஸ்லாத்திலே வர வேண்டும், அதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் அவரை பார்த்து விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டார். யா அல்லாஹ், இவருடைய தாய்க்கு நீ ஹிதாயத்தை கொடு. நபி இவர்கள் துஆ செய்து விட்டால் அதற்கு பிறகு வேற அப்பீலே கிடையாது, அடுத்து வேற எந்த பரிசீலனையும் கிடையாது. அவருக்கு நன்றாக உள்ளத்திலே தெரியும், அதற்கு பிறகு நான் போய் வாரேன் கூட ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லல. நேரம் வீட்டுக்கு ஓடினார். வீட்டுக்கு ஓடி கதவிற்கு முன்னால் நிற்கின்ற அந்த சப்தம் உள்ள இருக்கின்ற தாய்க்கு தெரிகிறது. அந்த தாய் சொல்லுகின்றார், நீ கொஞ்ச நேரம் அப்படியே வெளியவே நில்லு அப்படிங்கிறார். வெளியே நிற்கின்ற வாலிபருக்கு உள்ளே இருந்து தண்ணீரின் சப்தம் கேட்கிறது. அதற்கு பிறகு கதவு திறக்கின்றது. கதவு திறந்து பார்த்தால் அந்த தாய் குளித்து முடித்து மிகவும் பரிசுத்தமான நிலையில் முன்னால் நிற்கின்ற அந்த மனிதரிடத்திலே, அந்த வாலிபரிடத்திலே சொல்கின்றார், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன் முஹம்மதர் ரசூலுல்லாஹ். பார்த்திருந்த அந்த வாலிபருக்கு தூக்கி வாரி போட்டு திரும்பி தாயிடத்திலே, எதுவுமே நான் போயிட்டு வரேன்னு சொல்லல, நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தாங்க. வந்து சொன்னார், யார் ரசூலல்லாஹ், தங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், ஆனா இன்னொரு துவா செய்யணும். தங்கள் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், இது துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம், தங்களுடைய உள்ளமும் எனக்காக வேண்டி துவா செய்ய போகின்றது என்று நான் தெரிந்திருக்கின்ற நேரம், தாங்கள் பஷாசத்தா இருக்கிறீங்க, மலர்ச்சியுடன் இருக்கின்றீர்கள், எனக்காக இன்னொரு துவா செய்ய வேண்டும். உலகம் உள்ளளவும் என்னுடைய பெயரை கேட்டால் என்னையும் என்னுடைய தாயையும் இந்த முஸ்லிம்கள் உலகம் உள்ளளவும் பிரியப்பட வேண்டும். என்னையும் அன்பு கொள்ள வேண்டும், என்னுடைய தாயையும் அன்பு கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கையை உயர்த்திட்டாங்க. யா அல்லாஹ், இவரையும் இவருடைய தாயையும் நீ உலகம் உள்ளளவும் உள்ள முஸ்லிம்கள் பிரியப்படும் நிலையை உருவாக்கித்தான். யார் அவர் தான்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹ். எல்லோரும் கடை வீதிக்கு சென்று விடுவார்கள், விவசாயத்திற்கு சென்று விடுவார்கள், அவர் மட்டும் நபி அவர்களிடத்திலே இருப்பார். ஹதீஸுகளை அதிகமாக அறிவித்த ராவியினுடைய முதல் பட்டியலில் வருவது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. அல்லாஹ் எவ்வளவு அன்பை போட்டான், அபூ ஹுரைரா என்று சொன்னவுடன் தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க, அவர் மீது அன்பில்லாதவர்களே இருக்க மாட்டார்கள். ஹதீஸினுடைய நூல்களை நீங்கள் திறந்து பார்த்து படித்துக் கொண்டே வந்தால் அவரை தவிர வேறு யாரையும் அதிகமாக ரிவாயத்து செய்ததாக பார்க்க முடியாது. ஏறத்தாழ 5000 மேற்பட்ட ஹதீஸுகளை ரிவாயத்து செய்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. திரும்ப திரும்ப வராத, திரும்ப வராத நிலையில் உள்ள 5000 மேற்பட்ட ஹதீஸுகள். இந்த அளவிற்கும் அல்லாஹ் அவர்களையும், அவர் அவருக்கு மட்டும் கேட்கல, யா அல்லாஹ் என்னுடைய தாய்க்கும் சேர்த்து தா என்று இந்த சிறப்பை கேட்டார். தாயின் மீது எவ்வளவு பாசமும் நேசமும், ஒலா தன்ஹருஹுமா,
நபியவே பற்றி அவர் தவறாக சொல்லுகின்றார். அந்த நேரத்திலும் கூட அவரை பற்றி தவறான எண்ணமோ தன்னுடைய வாயிலிருந்து தன்னுடைய தாயை திட்டுவதற்குரிய வார்த்தைகளோ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வரவில்லை. வகுல் லஹுமா கௌலன் கரீமா, நீங்க அவங்கள்ட்ட நல்ல வார்த்தை சொல்லணும். உயிசுல் கர்ணியை பற்றி உங்களுக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூது அனுப்புகின்றார்கள். யமனிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான் தங்களுடைய சுகபத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆனால் என்னுடைய தாயினுடைய பணிவிடையில் இருப்பதன் காரணமாக அவர் நோய்வாய்ப்பட்டு இருப்பதால் அங்கு வந்து என்னால் சேர முடியாத நிலை இருக்கிறது. யார சொல்லல்லா, என்ன செய்வது? நபி அவர்கள் இங்கிருந்து பதில் சொல்லி அனுப்பினார்கள், தாயை கவனிப்பதிலே முழு கவனம் செலுத்துங்கள், நீங்கள் என்னை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய மரணத்திற்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, உவைஸ் என்ற ஒரு நபர் யமனில் இருந்து வருவார், அவர் வந்தால் உம்முடைய பாவ மன்னிப்பிற்காக அவரை துஆ செய்ய சொல்லுங்கள். உம்முடைய பாவ மன்னிப்பிற்காக அவரை துஆ செய்ய சொல்லுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிர்ந்து போயிருந்தார். தன்னுடைய கிலாபத்தின் பொழுது யமனில் இருந்து வரக்கூடிய எல்லா குடும்பங்களையும் கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். அதில் யாராவது உவைஸ் என்ற நபர் இருக்கின்றாரா? கடைசியில் ஒரு கூட்டம் வந்தது, அதிலே உவைஸுல் கர்ணி இருந்தார். அவரிடத்திலே வந்து சொன்னார்கள், எனக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அவர் கேட்டார், என்ன இது பெரிய ஆச்சரியமா இருக்குது, நீங்க சஹாபி, உங்களுக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு கேட்பது எப்படி தகும்? முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ரிவாயத் வருது, அதுக்கு என்ன அவசியம்? அப்போதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்திலே எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட சொல்லி உங்களிடம் அந்த துவாவை பெற்றுக்கொள்ள சொல்லி எனக்கு சொன்னார்கள், எனவே நீங்கள் துவா செய்யுங்கள். உவைஸுல் கர்ணி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்து விட்டார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பற்றி சொன்னார்கள், என்னுடைய பெயரை சொன்னார்களா, என்னிடத்திலே துவா செய்ய சொன்னார்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சிறப்புகள் அனைத்தும் ஒரு சஹாபியினுடைய சிறப்பு எவ்வளவு மேலானது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்கப்படும் பொழுது அவர்கள் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மிக பெரும் பெரியார்களை பற்றி கேட்கப்படுகிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களை பற்றி கேட்கப்படுகிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களை பற்றி கேட்கப்படும் பொழுது சொன்னார்கள், சலஃபுகள் சொன்னார்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸா நபி அவர்களுடைய சஹாபாக்களில் ஆக கடைசியானவர். ஒரு யுத்தத்திற்கு செல்லும் பொழுது அவருடைய குதிரையின் குழம்புகள் பட்டு தெறிக்குமே தூசு, அந்த தூசுக்கு கூட பின்னால் வரக்கூடிய எவரும் சமமாக மாட்டார்கள். அவர் எவ்வளவு பெரிய வலியாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய சூஃபியாக இருந்தாலும் சரி, சஹாபாக்களுடைய அந்தஸ்து அவ்வளவு பெருசு. அதனால வலிமார்களுடைய அந்தஸ்து குறைச்சு சொல்லிட்டு அல்ல, அது அல்ல, சஹாபாக்களுக்கு நிகராக இவர்கள் ஆக முடியாது, பக்கத்தில் கூட போக முடியாது. அந்த சிறப்பை பெறுவதற்கு எல்லா காரண காரியங்களும் இருந்தும் உவைஸுல் கர்ணி ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தாயின் பணிவிடைக்காக வேண்டி செய்த அந்த நிலைக்காக வேண்டி அல்லாஹ் எந்த அளவிற்கு உயர்வை கொடுத்தான் என்றால், அவர்களிடத்திலேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை துஆ செய்ய வைத்தான். எவ்வளவு பெரிய அந்தஸ்து! எனவேதான் நாம் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் இருவரோ அல்லது ஒருவரோ எப்படி இருப்பினும் சரி, அவர்களிடத்திலே எல்லா விதமான பணிவிடைகளுக்காக வேண்டியும் நாம் தயாராக இருக்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னன்னா, மாமியார் மாமனார்கிட்ட கூட ரொம்ப அன்பா பேசுறான், ஆனா தாய் தந்தைகிட்ட அன்பா பேசுறான், யாரோ மாதிரி பேசுறான். நீ யாருக்கு அன்பு செலுத்த வேண்டும்? பெண் குழந்தைகளுக்கும் தங்களுடைய தாய் தகப்பனை பார்ப்பது கடமை, ஆண் குழந்தைகளுக்கும் தங்களுடைய தாய் தகப்பனை பார்ப்பது கடமை. எந்த நேரத்திலே பெற்றோர்களிடமிருந்து பெருமூச்சு வெளிப்பட்டு விடுமோ அந்த நேரத்திலேயே உலகத்திலேயே அவனுடைய அழிவை நாம் சந்திக்கலாம். எனவேதான் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு ஆயுள் நீட்டிக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ, இந்த உலகத்திலே அவருடைய இரணம் விஸ்தீரணமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ, தங்களுடைய பெற்றோர்களை அவர்கள் மதிக்க கற்றுக்கொள்ளட்டும். இல்லை, என்னுடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள், இந்த உலகை விட்டு சென்று விட்டார்கள் என்றால், உலமாக்கள் நான்கு செய்திகளை அவர்களுக்காக வேண்டி சொல்லுகின்றார்கள். முதலாவது,
நீங்கள் ஒழுக்கமாக வாழுங்கள். முதலாவது செய்தி, பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமைகளில் முதலாவது கடமை என்ன தெரியுமா? நீங்கள் ஒழுக்கமாக வாழுங்கள். இரண்டாவது, அவர்கள் எந்த உறவுகளுடனும் நண்பர்களுடனும் நல்ல முறையில் நடந்து கொண்டார்களோ அவர்களோடு நீங்களும் இணைந்து வாழ முயற்சி செய்யுங்கள். தலை போயிடுச்சுன்னா இன்னைக்கு குடும்பமே செதறி போகும். தலை போச்சு அவ்வளவுதான். அதுக்கு பிறகு சகோதரன் யார், மச்சா யாரு, மாமா யாரு, மாமி யாரு, ஒண்ணுமே தெரியறதில்லை. அந்த குடும்பமே சிதைந்து போய்விடுகிறது. மூன்றாவது, அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக எப்பொழுதும் துவா செய்து கொண்டே யாரெல்லாம் கபர்களை விசாரணைப்படுத்தித்தா, கபர்களிலே ஒளியைத்தா, அவர்களுடைய கபர்களிலே கேள்வி கணக்கையிலே சாக்கி வை. நாளை சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சுவனத்தை அவர்களுக்கு கொடு, அவர்கள் செய்த எல்லா பாவங்களையும் நீ மன்னித்துவிடு என்று ஒரு குழந்தை இங்கு கேட்கின்ற துவா அவர்களுக்கு கபரிலே எடுத்து சொல்லப்படும். அதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல மார்க்கம் கொண்டு போய் சேர்க்கப்படும். நான்காவது, அவர்களுக்காக அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள். அவர்களுடைய பெயரில் பள்ளிவாசல் கட்டுங்கள். அவர்களுடைய பெயரில் நீராதாரங்களை உண்டு பண்ணுங்கள். அவர்களுடைய பெயரில் ஏழைகளுக்கு உணவளியுங்கள். உங்களுக்கும் நன்மை கிடைக்கும், அவர்களுக்கும் நன்மை கிடைக்கும். பெற்றோர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்கிறான், நீங்க கொடுக்கறதுனால உங்களுக்கும் அதுல சவாபு இருக்குது. எந்த சவாபும் குறைவில்லாம கிடைக்கும், அதே போல அந்த பெற்றோர்களுக்கும் போய் சேரும். அல்லாஹ் நம்மை நம்முடைய பெற்றோர்களுக்கு எல்லா நிலையிலும் பணிவிட செய்யக்கூடிய உள்ளத்தையும் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய அன்பையும் தந்தருள் புரிவானாக. வா ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.